பார்த்தா நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், செகண்ட் வந்து குவாலிஃபிகேஷன், தேர்ட் அப்பாயின்மெண்ட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணுற என்ன ப்ரொசீஜர், ஃபோர்த் வந்து டென்யூர், ஃபிஃப்த் ரிமூவல் ப்ராசஸ், அப்புறம் அவங்களுக்கு சேல்ரி அண்ட் அலோவன்ஸ். இதில் வந்து நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும் ப்ளஸ் 7 ஜட்ஜஸ் ஷுவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேலே ஜட்ஜஸ் வேணும்னா இட் எம்பவர் தி பார்லிமெண்ட் டு மேக் தி லா. அதுபடி இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் மந்த் வந்து 2019 சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கரண்ட் 30 நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து 33 ஒரு சீஃப் ஜஸ்டிஸாகவும் டோட்டலாக 34 ஜட்ஜஸ்னு இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு த பர்சன் மஸ்ட் பி அன் இந்தியன் சிட்டிசன். செகண்ட் வந்து அவங்க வந்து ஹைகோர்ட்டில் வந்து 10 அட்வொகேட்டாகவோ ஆர்எஸ் 5 ஜட்ஜாகவோ இருந்திருக்கலாம். தேர்ட் குவாலிஃபிகேஷன் வந்து ஹி மே பி அ டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட். டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசிடெண்டோட ஒரு பார்வையில் ஹி ஆர் ஷீ ஷுட் பி அன் டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், பண்ணிட்டு இந்த இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். எஸ் சார், அட்வொகேட் ஹைகோர்ட். அந்த மாதிரி யாராவது இப்போ அப்பாயின்ட் பண்ணாங்களா ரீசெண்டா? இந்திரா பானர்ஜி. தமிழ் சீஃப் ஜஸ்டிஸாக ஆனால் இந்திரா சா இந்து மல்கோத்ரா சார், கே சார், கே சார், சாரி சார், அட்வொகேட் ஆகி எஸ் சார். அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஆல் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி ப்ரெசிடென்ட். அந்த அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். லைக் சீஃப் ஜஸ்டிஸை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸை வந்து ரேண்டமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் செகண்ட் ஜட்ஜ் கேஸில் வந்து யார் இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் ஜட்ஜோ அவங்கள தான் வந்து கன்வென்ஷனலாக சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கணும் அப்படின்னு அந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு வரும்போது ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா, ப்ரெசிடென்ட் ஷுட் அப்பாயிண்ட் வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கொண்டு அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது கம்பல்சரியாக இல்லையா, அதை வந்து ப்ரெசிடென்ட் வந்து பைண்ட் பண்ணணுமா கூடாதா அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருந்தது. எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கும் அந்த ஜுடிஷியரி விங்க்கும் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் கேசஸ் நடந்துக்கும். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இது பைண்டிங் கிடையாது, இட் இஸ் தி டிஸ்கிரிஷனரி ஆஃப் தி ப்ரெசிடென்ட். ஸோ இங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹேண்ட் வந்து அப்பர் ஹேண்டாக ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸில் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஜட்ஜ் கேஸில் வந்து இல்லை, ஜுடிஷ் குப்தா எஸ்பி குப்தா கேஸ். செகண்ட் ஜட்ஜ் கேஸ் வந்து அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லைக் இல்லை, ஜுடிஷரிங்கிறது இண்டிபெண்ட் ஆர்கன், அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஓவர் ஹேண்டாக இருக்கக்கூடாது, அதனால் வந்து சீஃப் ஜஸ்டிஸை வந்து கன்சல்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் பைண்டிங் ஆன் தி ப்ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெறும் சார் கன்கரண்ட் சொல்லுவாங்க. இது எஸ் சார், இதில் வந்து வெறும் சீஃப் ஜஸ்டிஸை மட்டும் கன்சல்ட் பண்ணக்கூடாது, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கொலிஜியம். கொலிஜியம்ங்கிற டேர்ம் ஆனால் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் சே லைக் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோட கன்சல்டேஷனை வந்து இவர் மேலே பைண்டிங் தான் ப்ரெசிடென்ட் கிட்ட. அப்புறம் வந்து இதை வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் மூலமாக ப்ரெசிடென்ட் வந்து இதை திரும்பி இதுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி இது பண்ணிப்பாங்க. அதுதான் தேர்ட் ஜட்ஜ் கேஸ். அதிலேயே வந்து சொல்லியிருப்பாங்க இது கொலிஜியம் அப்படிங்கிற டேர்மை வந்து அந்த தேர்ட் ஜட்ஜ் கேஸ்னால தான் வந்திருக்கும். சரி, இது 80 சம்திங், இது 93 வரும் செகண்ட் ஜட்ஜு. தேர்டு தெரியல சார். எஸ் அந்த இதில் வந்து கொலிஜியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வந்து 1+ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோட இதை வந்து சீஃப் ப்ரெசிடென்ட் வந்து பைண்டிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸில் 2 பேருக்கு மேலே டிஃபர் ஆனாலுமே வந்து த சீஃப் ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ரெக்கமெண்ட் ஹிஸ் ஆர் ஹர் நேம் டு தி ப்ரெசிடென்ட்.
இப்போதைக்கு இந்த கான்செப்ட் தான் இருக்குது. பட் இதை வந்து இதில் இது மூலமாக ஜுடிஷியரியோட ஹேண்ட் ரொம்ப சுப்பீரியராக இருக்குது அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜரில். அதனால் அங்கே வந்து ஜுடிஷியரி வந்து எந்த லெவலுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது, அங்கே நெப்போட்டிசம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது வந்து அது அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து வி குடண்ட் கிளியர்லி டிமார்க்கேட்டட். ஸோ அதனால தான் என்ஜாக்குன்னு சொல்லிட்டு 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டுட்டு வந்தாங்க. என்ஜாக் இஸ் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சொல்லிட்டு. ஆனால் அது 4 ஜட்ஜ் கேஸில் வந்து லைக் அதை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஆர்டிகல் 50 சேயிங் லைக் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியும் வந்து செப்பரேட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால இங்கே இந்த என்ஜாக் மூலமாக எக்ஸிக்யூட்டிவ் ஹேண்டும் லெஜிஸ்லேட்டிவ் ஹேண்டும் அப்பர் ஆகுது ஜுடிஷியரி மேலே. ஸோ என்ஜாக் இஸ் நல்ல அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.